இது கொபல்கோ இந்தியாவோட ஒரு முக்கியமான நாள். ஏன் முக்கியமான நாள்னா, இந்த 8 டன் கெப்பாசிட்டியில நாங்கள் இதுவரைக்கும் மெஷின் விற்றதில்லை. இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ண பிறகு அது வந்து 10% ஓவரால் எக்ஸ்கவேட்டர் இண்டஸ்ட்ரியில. ஸோ எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள்னு ஏன் சொல்றேன்னா, எங்களோட ஃபுல் ஆஃபரிங் ஃபார் எக்ஸ்கவேட்டர் இதில் கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிக பர்சன்டேஜில் ஒர்க் பண்ணி 70% மேலே இந்தியன் கண்டென்ட் வச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் மெஷினை லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால நானும் இரக்கவாசாலும் அவர் எம்டியும் எங்களுக்கு பெருமையான தினம் இது. இந்தியாவில் ஒரு மேஜர் ஒரு மைல் ஸ்டோனாக நாங்கள் இதை வந்து நினைக்கிறோம். இது வந்து எல்லா மெஷினோடையும் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் மற்ற மெஷின்களோட பெட்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைஸ் வித்தியாசமா இருக்கலாம். அரௌண்ட் 27 லட்சம் 28 லட்சம் பேசிக் பிரைஸ்ல நாங்க இதை வந்து லான்ச் பண்றோம். ஆல்ரெடி நாங்க மெஷின்ஸ் நிறைய வித்துக்கிட்டு இருக்கிறதுனால 33 டீலர்ஸ் இருக்காங்க கண்ட்ரில, மோர் தென் 100 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை அடிஷ்னலாக பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. இன்ஃபேக்ட் எங்களோட சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட்டுங்க. அதனால கொபல்கோ வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க எங்களுக்கு. இது வந்து யூட்டிலிட்டி மெஷின் சொல்லுவாங்க, இது மிடி செக்மெண்ட் சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி மெஷின் வாங்க, சின்ன சின்ன வேலைகள் நகர்புறத்தில் இல்லாட்டி இரிகேஷன், அந்த மைனர் இரிகேஷன் சொல்லுவாங்க, கெனால் கிளீன் பண்ணுறது, அப்புறம் கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் வேலைகள், இதில் எல்லாத்துலேயுமே இந்த மெஷினை யூஸ் பண்ணலாம். ரொம்ப வர்சட்டைலா இருக்கும். இந்த மெஷின் வச்சிருக்கும் போது ஒரு சப்போர்ட் இல்லாம இதை டிக் பண்ணும் எக்ஸ்கவேட்டர்ன்றது, அதனால எல்லா இடங்களையும் யூஸ் பண்றது ஈஸியா. கொபல்கோ வந்து இந்தியாவில பேஸ் பண்ணி லோக்கல் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி லோக்கல் இந்தியன் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டும் இல்லாம இந்தியாவில தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுலயும் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விக்ஷித் பாரத் நம்மளோட கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நாங்களும் சேர்ந்து அந்த அலைன்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி லோக்கல் மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்றது வித் ஹை எண்ட். எங்களுடைய மூணு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நான் சொன்னேன். ஒன் இஸ் ஃபியூல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும், ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் அதிகமா இருக்கும், மூணாவது வந்து மெஷின் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாம், டியூரபிலிட்டி.